சார் உங்க பேர் என்ன சார்? பிரேம் குமார். உங்க பேர்? ரேகா. உங்க பேர்? நவீன் குமார். லட்சுமி. ஹரி. வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் திருநாள பொங்கல் திருநாள் எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்கன்றது தெரியுமா சார்? திருநாளே அதுதானே. இல்ல, தமிழர் திருநாள் அதான். அது எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்கன்றது தெரியுமா? நம்ம பொங்கல்ன்றது பாரம்பரிய ஒரு நிகழ்வு. அதாவது தமிழர் திருநாள்ன்றது முக்கியமானதே தை திருநாள் தான். நம்ம தமிழ் வருடத்தின் முதல் இதே வந்து தை திருநாளை தான் நம்ம கொண்டாடுறோம். பாரம்பரியமான இதே பொங்கல் தான், ஜல்லிக்கட்டு முக்கியமா இதுதான். இதுதான் மற்றபடி. ஆமா, அக்காவுக்கு வந்து நம்மளை விட அதிகமான விஷயங்களே தெரிஞ்சிருக்கு. அப்படியே அண்ணன் கேட்டுவோம், இதை ஏற்கனவே விவசாயிகளை முக்கியத்துவமா வச்சு கொண்டாடுறாங்க. விவசாயத்துக்கு வந்து அது பாரம்பரியமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க அப்பா அடுத்து நாங்க இப்படி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது வந்து ஆரம்பத்துல அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே வந்து ஒரு விவசாய குடும்பம். அதனால நம்ம தேனி அனந்தத்தின் சார்பாகவும் நம்ம குடும்பத்தின் சார்பாகவும் அவருக்கு இனிய தை திருநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறோம். தேனி அனந்தத்துக்கும் தேனி அனந்தத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ஹாய் சார், வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பேர் சார்? ஸ்ரீகர். உங்க பேர் மேடம்? தீபா. ஓகே. தை திருநாளால பொங்கல் திருநாளை வந்து எதுக்காண்டி கொண்டாடுறாங்க மேடம்? உழவர் திருநாள் அது முக்கியமானது. அதனால் நம்ம தமிழ் பண்பாடு பிரகாரம் வந்து உழவருக்காக கொடுக்குற மெயினான ஒரு பண்டிகை அது. அதோடு மட்டும் இல்லாமல் விவசாய வழியில் முக்கியமான ஒரு பண்டிகையாக கருதப்படுகிறது. நெக்ஸ்ட்டு மெயினாக நம்ம வந்து அதில் வந்து என்ன சொல்கிறோம்னா, நம்ம வந்து நன்றி செலுத்துகிறோம் யாருக்குன்னா, சூரிய பகவானுக்கு. கண்டிப்பாக உண்மை சார், உண்மை. நம்மளை விட அதிகமாகவே சாருக்கு தை திருநாள பொங்கல் திருநாளை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கு. நம்ம சார்பாகவும் நம்ம தேனியாளர்கள் குடும்ப சார்பாகவும் அவருக்கு இனிய தை திருநாள் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். ஓகே. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல்.